elasticity concept start பண்ணிப்போம். First வந்து Young's modulus பார்க்கிறோம். Young's modulus அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா longitudinal stress by longitudinal strain. Longitudinal stress by longitudinal strain அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன், புரியுதுங்களா? இதுக்கு மேலே இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அதனால சேஞ்ச் இன் லென்த் வந்து டெல்டா எல் இருக்கும், ஒரிஜினல் லென்த் எல்னு வருது, சரிங்களா? ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா எடுத்துக்கிறோம். யங்ஸ் மாடுலஸ் ஒயின்னு எடுத்துக்கிறோம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இன்ட்டு எல் டிவைட் பை ஏ இன்ட்டு இந்த சேஞ்ச் இன் லென்த்தை வந்து நம்ம எலாமினேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இதை வந்து எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஏ டிவைட் பை எல் இன்ட்டு இந்த எலாமினேஷன் எக்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் கே இன்ட்டு எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ கே பிளேஸில் பாருங்கள் என்ன இருக்கு, பாருங்கள் ஒய்ஏ பை எல் இருக்கு. அப்படின்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு ஒய் ஏ பை எல்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏ கிவன் ஒயர் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் லென்த் அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல், தட் இஸ் நோன் அஸ் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம், சரிங்களா? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லென்த் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு, சரிங்க? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸ். ஆக்சுவலாக யங்ஸ் மாடுலஸ் பார்த்தது வந்து ஒன் டைமென்ஷன் மட்டும், லென்த் சேஞ்ச் ஆகிறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து பல்க் மாடுலஸ் யூஸ் யங்ஸ் மாடுலஸ் பார்த்துருந்தோம். பல்க் மாடுலஸ் எங்கே பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வால்யூம் வைஸ் சேஞ்ச் ஆகிறது, வால்யூம் வைஸ் சேஞ்ச் ஆகிற இடத்துல தான் பல்க் மாடுலஸ் நம்ம எடுக்க போகிறோம், சரிங்களா? சரிப்பா, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்பியர் இப்படி எடுத்துங்க. இப்போ ஸ்பியர் எடுத்துக்கிட்டு இப்போ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், ஆல் பாசிபிள் டைரக்ஷனில் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபோர்ஸ் வந்து இப்படி அப்ளை பண்ணுறோம், பர்பெண்டிகுலர்லி ஃபோர்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம்னா பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல இப்படி அப்ளை பண்ணுறோம். அப்படின்னா ஃபோர்ஸ் த்ரோ அவுட் தி பாடி பர்பெண்டிகுலராக அப்ளை பண்ணுறோன்னா அப்படின்னா ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ணுறோம் அர்த்தம். அப்படின்னா ப்ரெஷரை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆப்ஜெக்ட்டுக்கு, சரிங்களா? இப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் வால்யூம் வந்து என்ன ஆயிரும்னா டிக்ரீஸ் ஆயிரும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆயிரும், புரியுதுங்களா? அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் வந்து இங்கே நெகட்டிவ்ல வரும், சேஞ்ச் இன் வால்யூம் வந்து நெகட்டிவ் வரும். பல்க் மாடுலஸ் எப்படி டிஃபைன் பண்றோம் பாத்தீங்கன்னா சிம்பிள் பின்னு எடுத்துக்கலாம். பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், அதாவது பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின், பல்க் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை பல்க் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? பல்க் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறோம். சரி, பல்க் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்க் ஸ்ட்ரெஸ், அதாவது பல்க் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. நீங்கள் வந்து எப்பவுமே பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ், ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸாக இருக்குதுனால இதை ப்ரெஷர் பெயின் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து வந்து பல்க் ஸ்ட்ரெயின். பல்க் ஸ்ட்ரெயின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஷேடட் பார்ட் காட்டுற மாதிரி இதுதான் சேஞ்ச் இன் வால்யூம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இருந்த வால்யூம் வந்து இனிஷியல் வால்யூம், இது வந்து சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு எடுத்துங்க. அப்போ பல்க் ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம், சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். இங்கே ஒரு மைனஸ் ஏன் போட்டுருன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றதுக்காக மைனஸ் போட்டிருக்கும். அப்படி இல்லை ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் போடும்போது நமக்கு ஃபைனல் வால்யூம் லெஸ் தென் இனிஷியல் வால்யூம் தானே வரும். அப்போ ஃபைனல் வால்யூம் லெஸ் தென் இனிஷியல் வால்யூம் அது ஒரு மைனஸ் வரும், அந்த மைனஸை ப்ளஸ் பண்ணுறதுக்காக ஒரு மைனஸ் போட்டிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க, பல்க் மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பல்க் மாடுலஸ் பல்க் ஸ்ட்ரெஸ் வந்து பீன் போட்டுட்டு பல்க் ஸ்ட்ரெயின் வந்து டெல்டா வி பை வி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸ் எங்கே போட்டிருக்கோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா இந்த பி வி பை மைனஸ் டெல்டா, மைனஸ் எங்கே போட்டோம்னா டெல்டா வி அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரி, ஆக்சுவலாக ஒரு சில டைமில் என்ன எழுதுவோம்னா இங்கே டெல்டா பின்னு போடுவோம், ஏன்னா ஆல்ரெடி அண்டர் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லாம் இருக்கிறதுனால அண்டர் ப்ரெஷரில் இருக்குது. நம்ம அடிஷ்னலாக ப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு போட்டுட்டு டெல்டா பின்னும் போட்டுக்கலாம் நம்ம, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்படி எழுதுனா இது எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க. பி இஸ் ஈக்குவல் இங்கே மைனஸ் வராது, ஆல்ரெடி ஒரு மைனஸ் போட்டாச்சு, அதனால வி இன்ட்டு இங்கே மைனஸ் வி இன்ட்டு டெல்டா பி பை டெல்டா வி அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது கால்குலஸ் மெத்தட்ல எழுதும் போது எப்படி எழுதுனா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட்டு டிபி பை டிவி அப்படின்னு இது யூஸ் பண்ணிப்போம். இது நிறைய எலாஸ்டிசிட்டி இந்த வேவ் மோஷன்லாம் நம்ம நடத்தும் போது இந்த கான்செப்ட் தேவைப்படும், புரியுதுங்களா? அதாவது நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுல ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் எல்லாம் அண்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு, நம்ம அடிஷ்னலாக ப்ரெஷர் கொடுக்குறோம், சரிங்களா? அதனால ப்ரெஷர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் ஆகிறது தான் டெல்டா பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். பீன் போட்டாலும் ஒன்றுதான் பீன்னு சொல்லிட்டு அதே டெல்டா பின்னு எடுத்துக்கலாம், இங்கே பீன் சொன்னதே டெல்டா பின் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டெல்டா பின்னு சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இது கால்குலஸ் மெத்தடில் எழுதும்போது பல்க் மெட்டலஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட்டு டிபி பை டிவி அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வருது, சரிங்களா?
சரி இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்டு வி, பின்றது டெல்டா பின்னு எடுத்துங்க, அது ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், டிவைட் பை டெல்டா வி அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி மாற்றி எழுதலாம்னா டெல்டா வி டிவைட் பை வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை பின்னு இப்படி எழுதிக்கலாம். டெல்டா வி பை, இங்கே ஆல்ரெடி நம்ம பல்க் மாடுலஸ் ஃபார்முலா பார்த்துட்டோம், இதுதான் பல்க் மாடுலஸ் கொஞ்சம் அடிஷனல் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டெல்டா வி பை வி மைனஸ் பி பை பின்னு எழுதிக்கலாம். டெல்டா வி என்றது என்ன சொல்லுங்க, ஃபைனல் வால்யூம் டெல் வி ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் டிவைட் பை இனிஷியல் வால்யூம் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை பின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆல்ரெடி டென்சிட்டிக்கும் மாஸுக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன் தெரியும் உங்களுக்கு. டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, மாஸ் பை வால்யூம் அப்படி தானே வரும் உங்களுக்கு. சரி இப்போ வந்து ஒரு பாடியை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்றதுனால, அதாவது ப்ரெஷர் அப்ளை பண்ணி இங்கே கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, கம்ப்ரஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுனா வால்யூம் சேஞ்ச் ஆகுது, அதனால டென்சிட்டி சேஞ்ச் ஆகும், ஆனால் மாஸ் சேஞ்ச் ஆகாது, மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ டென் வால்யூம் பிளேஸ்ல நம்ம என்ன போடலாம்னா மாஸ் பை டென்சிட்டி போட்டுக்கலாம். வால்யூம் பிளேஸ்ல மாஸ் பை டென்சிட்டி போட்டிங்கன்னா அப்போ இங்க என்ன வரும் பாருங்க, மாஸ் பை ஃபைனல் டென்சிட்டி மைனஸ் மாஸ் பை இனிஷியல் டென்சிட்டி டிவைட் பை மாஸ் பை இனிஷியல் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை பின்னு எடுத்துக்கலாம். இப்போ காமனாக எம் கேன்சல் பண்ணிடுவோம், காமனாக எம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஃபார்முலா வருது பாருங்க, காமனாக வந்து நம்ம எம் கேன்சல் பண்ணிட்டோம் சரிங்களா. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன வருதுன்னா ஒன் பை ஃபைனல் டென்சிட்டி மைனஸ் ஒன் பை இனிஷியல் டென்சிட்டி டிவைட் பை ஒன் பை டென்சிட்டின்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் மைனஸ் பி பை பி கிடைக்குது. சரி இது இப்போ எல்சிஎம் எடுத்துங்க, இது எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன இப்போ ஃபார்முலா கிடைக்கும் பாருங்க, ரோ மைனஸ் ஃபைனல் டென்சிட்டி டிவைட் பை என்ன வந்திருக்கு பாருங்க, இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா புரியுதா பாருங்க, டிவைட் பை ரோ எஃப், இங்கே வந்து ரோ இந்த ரோ கேன்சல் ஆயிரும் புரியுதுங்களா, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை பின்னு போட்டிருக்கோம். இங்கிருந்து என்ன பண்ணோம்னா ரோ பை ரோ எஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை பி அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு புரியுதுங்களா. இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா டென்சிட்டி பை இனிஷியல் டென்சிட்டி பை ஃபைனல் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன் எந்த பக்கம் வந்துடும், ஒன் பிளஸ் சாரி ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் என்ன வருது பாருங்க, ஒன் மைனஸ் பி பை பி அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஃபார்முலா சரிங்களா. இதுல இருந்து ஃபைனல் டென்சிட்டி வேணும்னா ஃபைனல் ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க, ரெசிப்ரோக்கல் எடுத்துன்னா ஃபைனல் டென்சிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் டென்சிட்டி இன்ட்டு ஒன் மைனஸ் பி பை பி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. இது பாருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பி, அதாவது வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணி வால்யூம் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டென்சிட்டியும் மாறும். அப்போ ஃபைனல் டென்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் டென்சிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபைனல் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் டென்சிட்டி இன்ட்டு ஒன் மைனஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் டிவைட் பை பல்க் மாடுலஸ் ஹோல் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10^5 10^4 அவ்வளோதான் இருக்கும், ஆனால் பல்க் மாடுலஸ் இந்த ஆர்டர் ஆஃப் 10^10 இருக்கும். அப்படின்னா பி பை பி வந்து உங்களுக்கு 10^-5 அந்த மாதிரி வரும். அப்போ இந்த வேல்யூ வந்து வெரி லெஸ்ஸாக இருக்கும், வெரி லெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் என் இஸ் அப்ராக்சிமேட்லி கேன் பி ரிட்டன் ஆஸ் ஒன் பிளஸ் என் எக்ஸ், அதாவது பைனாமியல் தியரம்ல இஃப் எக்ஸ் இஸ் வெரி லெஸ் தென் ஒன் அப்படின்னு எடுக்கிறோம். இங்கே நமக்கு பி வந்து இந்த ஆர்டர் ஆஃப் 10^10 வருது, பி வந்து இந்த ஆர்டர் ஆஃப் 10^5 வருது. ஸோ இது பண்ணும்போது 10^-5 வரும் மொத்தமாக. அப்போ ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் என்ன வந்து நம்ம ஒன் பிளஸ் என் எக்ஸ்ன்னு எழுதலாம் இல்லைங்களா. அப்போ டென்சிட்டி அட் தி ஃபைனல், அதாவது ஃபைனல் டென்சிட்டி கொண்டு இனிஷியல் டென்சிட்டி இன்ட்டு இந்த மைனஸ் ஒன் இங்கே வந்துடும், ஒன் பிளஸ் பி இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் பின்றது இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் இல்லைன்னா டெல்டா பி கூட போட்டுங்க டிவைட் பை பல்க் மாடுலஸ் இந்த மைனஸ் இங்கே வரும்போது மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ்ன்னு வருது புரியுதுங்களா. இதுதான் ஃபைனல் டென்சிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. அதாவது வந்து பல்க் மாடுலஸ் பண்ணும்போது நம்ம வால்யூம் வைஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், வால்யூம் வைஸ் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம், அதனால வால்யூம் சேஞ்ச் ஆகுது டென்சிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசபிலிட்டி, கம்ப்ரெசபிலிட்டி கம்ப்ரெசிபிலிட்டி கான்செப்ட் இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம், அதாவது ப்ரெஷர் அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியாக கம்ப்ரெஸ் ஆயிருச்சுன்னா அதுக்கு பல்க் மாடுலஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தமாக கம்மியாக இருக்கும் அர்த்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், இது ஆப்ஜெக்ட் ஏன்னு எடுத்துங்க, இது வந்து ஆப்ஜெக்ட் பின்னு எடுத்திருக்கேன், ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன், ஈக்குவல் ப்ரெஷர் அப்ளை பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஈக்குவல் அப்ளை ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் இன் வால்யூம் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரேட்டர் தென் செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்துருக்கு. சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஏக்கு வந்து கிரேட்டர் தென் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்படின்னா பல்க் மாடுலஸ், ஆஃப் ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் வரும்னு சொல்லுங்க, இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் கிரேட்டர் தென் டேட்டா இன்சபிஷியன்ட் அப்படின்னு. கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன்,
ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலே சேம் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரேட்டர் தென் செகண்ட் ஆப்ஜெக்ட் வருது. அப்போ பல்க் மாடுலஸ் எது வரும்னு சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பல்க் மாடுலஸ்ன்றது எலாஸ்டிசிட்டி, எலாஸ்டிசிட்டி தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஒன்று. யங்ஸ் மாடுலஸ் லெங்த் வைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யங்ஸ் மாடுலஸ் எடுத்தோம். வால்யூம் வைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த எலாஸ்டி பல்க் மாடுலஸ் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக எலாஸ்டின்றது எப்படி இருக்கணும், டு இட் இஸ் இட் ஹாஸ் டு ரெஜிஸ்ட் டு சேஞ்ச் இட் ஷேப் அண்ட் சைஸ் வரணும். அப்போ எந்த பாடிக்கு எலாசிட்டி அதிகமாக இருக்கோ அந்த பாடிக்கு வந்து சேஞ்ச் இன் டைமென்ஷன் கம்மியாக இருக்கணும். அப்படின்னா செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து வால்யூம் சேஞ்ச் ஆனது கம்மியாக இருக்கிறதுனால அந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் எப்படி இருக்கணும், எலாஸ்டிட்டி அதிகமாக இருக்கணும். அப்படின்னா வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக வரணும். இது புரிஞ்சிருக்கு. அப்படின்னா கம்ப்ரெசபிலிட்டின்றது எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ பல்க் மாடுலஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்ப்ரெசபிலிட்டி எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். எலாஸ்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கம்ப்ரஸ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போ கம்ப்ரெசபிலிட்டி இஸ் டினோட்டட் பை சிம்பிள். ஒரு சில புக்கில் கேன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில புக்கில் சி கூட சொல்லியிருப்பாங்க, சின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கேன் எடுத்தால் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துருவாங்க இல்லைங்களா, அதனால சின்னு எடுத்துக்கலாம் இல்லைனா கேன் எடுத்துக்கலாம். கம்ப்ரெசபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் 1/பல்க் மாடுலஸ். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் இஸ் நோன் அஸ் கம்ப்ரெசபிலிட்டி. அதாவது பல்க் மாடுலஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்ப்ரஸ் பண்ண முடியாது, கம்ப்ரெசபிலிட்டி கம்மியாக இருக்கும், சரிங்களா? அதனால கம்ப்ரெசிபிலிட்டி என்ன சொல்றோம்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? சரி, இப்போ வந்து பல்க் மாடுலஸ் யூனிட் என்ன ஃபார்ம், யூனிட் என்ன வரும், பாஸ்கல் தானே போட்டிருக்கும். அப்போ இது கம்ப்ரெசிபிலிட்டிக்கு 1/பாஸ்கல் போட்டுக்கலாம். அப்படின்னா பல்க் மாடுலஸ்க்கு வந்து யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ தட் கம்ப்ரெசிபிலிட்டிக்கு என்ன யூனிட் வரும்னு சொல்லுங்க, பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். மீட்டர் ஸ்கொயர் பர் நியூட்டன் அப்படின்னு நமக்கு கம்ப்ரெசபிலிட்டிக்கு ஃபார்முலா கிடச்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சிருக்குன்னா வந்து பல்க் மாடுலஸ் புரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து அதாவது லெங்த் வைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யங்ஸ் மாடுலஸ் எடுத்துக்கிறோம், வால்யூம் வைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பல்க் மாடுலஸ் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே வந்து சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ ஷேப் சேஞ்ச் ஆகிறதுக்கு, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணலாம், அப்போ ஷேப் சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஷேப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்க போகிற மாடுலஸ் தான் எலாஸ்டிட்டி தான் என்ன பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டி மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, ரிஜிடிட்டி அப்படின்னு எடுக்க போறோம். இதை டினோட்டட் பை சிம்பிள் ஈட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ ரிஜிடிட்டி மாடுலஸ் எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா ஒரு பாடி எடுத்து ட்விஸ்ட் பண்றதோ அதனுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம பல்க் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு எடுக்கிறோம். அப்போ ரிஜிடிட்டி மாடுலஸ் ஒரு ஆப்ஜெக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டை ட்விஸ்ட் பண்றதோ இல்லை ஷேப் சேஞ்ச் பண்றதோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஒரு கியூப் எடுத்துக்கிறேன் நான், கவனிங்க, இது ஒரு கியூப் அப்படின்னு எடுத்திருக்கேன், சரிங்களா? இது ஒரு கியூப் எடுத்திருக்கேன், இதுல ரெண்டு பேரலல் சர்ஃபேஸ் எடுத்துப்போம்பா, சரிங்களா? ரெண்டு பேரலல் சர்ஃபேஸ் எடுக்கிறேன். எந்த சர்ஃபேஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு சர்ஃபேஸ் இது ஏ பி அப்படின்னு ஒரு சர்ஃபேஸ், இது சி டி அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த சர்ஃபேஸுக்கு மேல என்ன பண்றேன்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்றேன், டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், சரிங்களா? இப்போ டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால தேர் வில் பி ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் டூ பேரலல் சர்ஃபேசஸ், சரிங்களா? அப்போ இந்த சி பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆயிருக்கும், இங்கே இந்த சி டேஷ் இப்படின்னு வந்திருக்கும். சி வந்து இங்கேருந்து இங்கே வந்திருக்கும், டி வந்து இங்கேருந்து டி டேஷ் அப்படின்னு இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்படின்னா இப்போ வந்து ஏசி ஃபர்ஸ்ட் இந்த லைனில் இருந்துச்சு, அப்புறம் சி வந்து சி டேஷ்க்கு இப்படி ஷிஃப்ட் ஆனதுனால ஏல இருந்து சி டேஷ் இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பிடி இப்படி இருந்திருக்கு, இப்போ டி ஷிஃப்ட் ஆனதுனால பிடி டேஷ் இப்படி வந்திருக்கு. இந்த ஆங்கிள் தான் நம்ம டீட்டா, டீட்டா ஆங்கிளுக்கு வந்து என்ன இருக்கு, டூ பேரலல் சர்ஃபேசஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் சர்ஃபேசஸ் வந்து நம்ம எல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் டூ பேரலல் சர்ஃபேஸை வந்து நம்ம டெல்டா எல் அப்படின்னு எடுத்துக்கலாம், டெல்டா எல்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுல இருந்து இப்போ வந்து நம்ம டீட்டா ஸ்மாலா இருந்தா, டீட்டா வந்து நமக்கு ஸ்மாலா இருந்தா டேன் டீட்டா இஸ் அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். டேன் டீட்டா வந்து அப்ராக்சிமேட்லி என்ன எடுத்துக்கிறோம் பாருங்க, டீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ டேன் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன் சைடு. இங்கே ஆப்போசைட் இந்த ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் பாருங்க, சிஏஏ சிஏசி டேஷ் இருக்கு இல்லையா, சிஏசி டேஷ் அந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் வருது, இது ஆப்போசைட், இது அட்ஜசன் சைடு. அப்போ டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா அப்ராக்சிமேட் எடுக்கும்போது டெல்டா எல் பை எல் வருது. இதுக்கு தான் வந்து ஷியரிங் ஸ்ட்ரெயின், இதுதான் வந்து என்ன சொல்றேன்னு சொல்லுங்க, ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம், சரிங்களா? அடுத்து ஷியரிங் ஸ்ட்ரெஸ், இது வந்து என்ன பாத்தீங்கன்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின், ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்திருக்கோம், சரிங்களா? ஷியரிங் ஸ்ட்ரெஸ்,
ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஷியரிங் ஸ்ட்ரெஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா. அப்போ டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் இங்கே எஃப் அப்ளை பண்ணியிருக்கோம், ஏரியா வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எடுத்துக்கணும், சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா. இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு எலாஸ்டி இன்ட்டு ஸ்ட்ரெயின் தெரியும், எலாஸ்டி ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்படின்னா இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ் ஈக்குவல் டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ், ஷியரிங் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின், ஷியரிங் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு கிடைக்குது, சரிங்களா. அப்போ அந்த ஷியரிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வந்து பாருங்க, ஷியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, ஷியரிங் ஸ்ட்ரெயின் வந்து இந்த டெல்டா எல் பை எல், அதுதான் நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிறோம், டீட்டா இந்த டீட்டா. ஸோ தட் ஷியரிங் ரிஜிடிட்டி மாடுலஸ் எப்படி எழுதலாம், எஃப் பை ஏ டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஷியரிங் ஸ்ட்ரெஸ்க்கு அந்த டீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கலாம், எஃப் பை ஏன்னு போட்டு டீட்டா வேல்யூ வந்து டெல்டா எல் பை எல் தானே, அந்த டெல்டா எல் டிவைடட் பை எல் மேலே போயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வருது, சாரி ரிஜிடிட்டி மாடுலஸ். அப்போ வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து த்ரீ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இருக்கு, ஒன்று வந்து யங்ஸ் மாடுலஸ், ஒன்று வந்து யங்ஸ் மாடுலஸ், ஒன்று வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ், இன்னொன்று வந்து பல்க் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் வந்து லெங்க் சேஞ்ச் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம், பல்க் மாடுலஸ் வந்து வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரிஜிடிட்டி மாடுலஸ் வந்து ஷேப் சேஞ்ச் ஆகும்போது இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. இந்த எல்லா எலாஸ்டிசிட்டியும் அதாவது யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ் எல்லாமே வந்து என்ன ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிசிட்டி, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிசிட்டி, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிசிட்டின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஃபஸ்ட்டு ஃபேக்டர், எந்த ஃபேக்டர்னால இந்த எலாஸ்டிசிட்டி அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், டெம்பரேச்சர், சரிங்களா. பெரும்பாலும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா எலாஸ்டி வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும், எலாஸ்டிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும், புரியுதுங்களா. ஆனால் வந்து இந்த இன்வர் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்வர்ன்ற சப்ஸ்டன்ஸுக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது எலாஸ்டி ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், புரியுதுங்களா. அதே மாதிரி இந்த எலாஸ்டி எஃபெக்ட் பண்ணுறது இம்ப்யூரிட்டிஸும் எஃபெக்ட் ஆகிருக்கு, இம்ப்யூரிட்டிஸ், இம்ப்யூரிட்டிஸ், இம்ப்யூரிட்டிஸ் அதனுடைய நேச்சரை பொறுத்து எலாஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பை ஹனிலிங், 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 ஹனிலிங்னா ஹீட்டிங், ஹீட் பண்ணுறது, ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த மெட்டீரியலில் எலாஸ்டிசிட்டி நேச்சர் லாஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஹேமரிங், பை ஹேமரிங், ஹேமரிங், பை ஹேமரிங் அண்ட் ரோலிங் கிறிஸ்டல் கிரைன்ஸ் பிரேக் அப் இன்டு ஸ்மாலர் யூனிட்ஸ் அண்ட் ஹென்ஸ் தி எலாஸ்டி ஆஃப் தி மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்போ வந்து எலாஸ்டி எது எதுனாலெல்லாம் சேஞ்ச் ஆகும்னா டெம்பரேச்சர், இம்ப்யூரிட்டிஸ், இந்த ஹனிலிங் ஹீட் பண்ணுறது வந்து ஹனிலிங் சொல்கிறோம், அடுத்து வந்து ஹேமரிங், இதை பொறுத்து வந்து நமக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் சேஞ்ச் ஆகுது, சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பாய்சான்ஸ் ரேஷியோ. இது வந்து நிறைய டைம் க்வெஸ்சன் கேட்பாங்க, அதனால் இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. பாய்சான்ஸ் ரேஷியோ, பாய்சான்ஸ் ரேஷியோ, இந்த கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம், பாய்சான்ஸ் ரேஷியோ. ஆக்சுவலாக பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா பாய்சான்ஸ் ரேஷியோனா என்னன்னு வரும். ஒரு ஒயர் எடுத்துக்கலாம், இப்படி வந்து இது ஒரு ஒயர் இப்படி எடுத்துருக்கோம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்கப்பா, சரிங்களா. இது வந்து ஒரு ஒயர் எடுத்துருக்கிறத எடுத்துங்க, அதாவது இந்த ஏரியா ஆஃப் கிராசெக்ஷன் வந்து இப்படி இருக்கும், இது சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராசெக்ஷன் மாதிரி எடுத்துங்க, அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராசெக்ஷன் இப்படி இருக்கு, சரி இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து இதனுடைய இனிஷியல் லெங்க்த் பார்த்தீங்கன்னா இந்த ஒயருக்கு வந்து இனிஷியல் லெங்க் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, எல் அப்படின்னு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா, எல்னு இருக்குது. அதே மாதிரி இனிஷியல் டயாமீட்டர் டி, இனிஷியல் டயாமீட்டர் எப்படி இருக்குது, டின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஒயருக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இந்த ஒயருக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இது ஸ்ட்ரெச் ஆகுது, ஃபோர்ஸ் இந்த ஒயருக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ஸ்ட்ரெச் ஆகுது, ஸ்ட்ரெச் ஆகுறதுனால என்ன ஆகும், லெங்க்த்து சேஞ்ச் ஆகுது, லெங்க்த்து சேஞ்ச் ஆனால் டயாமீட்டரும் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ டயாமீட்டரும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இதை ஸ்ட்ரெச் பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணதுனால என்ன ஆயிருக்கு பாருங்க, டயாமீட்டர் அண்ட் லெங்க்த் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்களா, சரி. அப்போ டயாமீட்டர் அண்ட் லெங்க்த் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இதுதான் வந்து ஃபைனல் லெங்க், எது இந்த லெங்க் வந்து ஃபைனல் லெங்க், இந்த லெங்க் வந்து ஃபைனல் லெங்க் எல் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாமா.
இந்த இதுதான் வந்து ஃபைனல் டயாமீட்டர் டி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபைனல் டயாமீட்டர் டி டேஷ்னு எடுத்துக்கலாம். இந்த லெங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லெங்க், சேஞ்ச் இன் லெங்க் இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் லெங்க் பை ஒரிஜினல் லெங்க் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்ட்ரெயின். இங்கே லெங்க் வந்து டயாமீட்டர்லையும் சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது திக்னஸும் சேஞ்ச் ஆயிருக்கு லெங்க்த்தும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ வந்து சேஞ்ச் இன் லெங்க் பை ஒரிஜினல் லெங்க் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறோம். லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின், லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர். ஆக்சுவலாக சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர் சொன்னாலும் ஒன்று தான், சேஞ்ச் இன் திக்னஸ் பை ஒரிஜினல் திக்னஸ் சொன்னாலும் ஒன்று தான், சேஞ்ச் இன் ரேடியஸ் பை ஒரிஜினல் ரேடியஸ் எடுத்தாலும் ஒன்று தான். ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் டயாமீட்டர் ரேடியஸை மாற்றும் போது 2R போடும்போது 2 கேன்சல் ஆயிரும். அதனால இந்த சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர்னாலும் சேஞ்ச் இன் ரேடியஸ் பை ஒரிஜினல் ரேடியஸ்னாலும் ஒன்று தான். இதை வந்து என்ன சொல்றேன்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின், லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா. ஆக்சுவலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது லெங்க் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால டெல்டா எல் பை எல் வந்து பாசிட்டிவ்னு வரும். அதே மாதிரி டயாமீட்டர் இன்க்ரீஸ், டயாமீட்டர் டிக்ரீஸ் ஆகுறதுனால டெல்டா டி பை டி வந்து நெகட்டிவ்னு வரும். ஸோ அதை பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபைனல் டயாமீட்டர் லெஸ் தென் இனிஷியல் டயாமீட்டர், நம்ம சேஞ்ச் இன் டயாமீட்டர்னா ஃபைனல் டயாமீட்டர் மைனஸ் இனிஷியல் டயாமீட்டர்னு போடுவோம் சரிங்களா. அப்போ மைனஸ் டெல்டா டி பை டின்றது தான் வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின், டெல்டா எல் பை எல் வந்து லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வருது புரியுதுங்களா உங்களுக்கு. சரி, இந்த லேட்ரல் ஸ்ட்ரெயினையும் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயினையும் டிவைட் பண்ணா கிடைக்கிறதா நமக்கு பாய்சான்ஸ் ரேஷியோ. இந்த பாய்சான்ஸ் ரேஷியோவை நம்ம டினோட்டட் பை சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா சிக்மா, என்னமா சிக்மா. அப்போ வந்து அதாவது வந்து இந்த பாய்சான்ஸ் ரேஷியோ டினோட்டட் பை சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா சிக்மான்னு வருது. இந்த பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரேஷியோ பிட்வீன் லேட்ரல் ஸ்ட்ரெயின் அண்ட் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரேஷியோ பிட்வீன் lateral strain, lateral strain by longitudinal strain, by longitudinal, longitudinal strain, longitudinal strain அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்போ lateral strain என்ன வருது பாருங்க, changing length by, sorry, lateral strainன்றது change in diameter by original diameter, change in diameter by original diameter கரெக்டுங்களா, divided by longitudinal strain என்ன வருது, change in length by original lengthன்னு வருது. அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க, மைனஸ் எல் டிவைட் பை டி இன்ட்டு டெல்டா டி டிவைட் பை டெல்டா எல் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இதுதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஃபார் பாய்சான்ஸ் ரேஷியோ. தியரிட்டிக்கலா பாய்சான்ஸ் ரேஷியோ வேல்யூ எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, தியரிட்டிக்கலா பாய்சான்ஸ் ரேஷியோ வந்து கிரேட்டர் தேன் மைனஸ் ஒன் லெஸ் தேன் 0.5, லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு வரும். இது தியரிட்டிக்கல் வேல்யூ, தியரிட்டிக்கல் தியரிட்டிக்கல் வேல்யூ. இதே ப்ராக்டிக்கல் வேல்யூனா நெகட்டிவ் வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. ப்ராக்டிக்கல் வேல்யூ, ப்ராக்டிக்கல் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் வரக்கூடாதுனால சிக்மா வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா, 0.5 எடுத்துக்கலாம் சரி. அப்போ ஜீரோன்னு வந்துச்சுன்னா, சிக்மா வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் பாடி, 0.5 வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி அப்படின்னு நமக்கு வரும் புரியுதுங்களா. அதாவது சிக்மா வந்து ப்ராக்டிக்கல் வேல்யூ, ப்ராக்டிக்கல் வேல்யூ ஆஃப் சிக்மா வந்து அதாவது பாய்சான்ஸ் ரேஷியோ, ப்ராக்டிக்கல் வேல்யூ ஆஃப் பாய்சான்ஸ் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 வரணும். இப்போ ஜீரோன்னு இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் பாடி, 0.5 இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. சரி, இப்போ வந்து நம்ம நல்ல கவனிங்க, இந்த வேல்யூ வந்து 0.5 இருந்தால் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி தானே சொல்றோம். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடினா என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பாடியை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும் போதோ ஏதோ பண்ணும் போதோ அதனுடைய வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா அதாவது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி. ஒருவேளை வால்யூம் சேஞ்ச் ஆயிருச்சுன்னு வச்சுங்கப்பா, அது வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடின்னு வராது சரிங்களா. அப்போ ஏதாவது ஒரு கான்செப்டை எடுத்துட்டு நம்ம ப்ராப்ளம் டெரைவ் பண்ணுவோம், வால்யூம் கான்ஸ்டண்டாக இருக்கிற மாதிரி எடுத்து சால்வ் பண்ணுவோம். அதில் வந்து நமக்கு பாய்சன்ஸ் ரேஷியோ 0.5 வந்துச்சுன்னா அப்போ வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகலைன்னா அப்போ வந்து பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து என்ன வருது, அதாவது வால்யூம் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து 0.5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா. சரி, இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது ஒரு ராடுன்னு எடுத்து, இது ஒரு ஒயர்னு எடுத்திருக்கேன், ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் போது அது என்னது, லெங்க்த்து சேஞ்ச் ஆகுது கரெக்டுங்களா, லெங்க்த்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி டயாமீட்டரும் சேஞ்ச் ஆகிருக்கு சரி. அப்போ லெங்க்த்தும் சேஞ்ச் ஆயிருக்கு, டயாமீட்டரும் சேஞ்ச் ஆயிருக்கு, ஆனால் வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கூடாது. இந்த கிரீன் கலரில் இருக்கிற வால்யூமும் ரெட் கலரில் இருக்கிற வால்யூம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இது ஒரு இது ஒயர்னு எடுத்துருக்கோம் புரியுதுங்களா, இது வந்து இனிஷியல் லெங்க்த்துன்னு எடுத்துட்டோம்,
இது வந்து சேஞ்ச் இன் லெங்க்த் அப்படின்னு எடுத்திருக்கும், இது வந்து சேஞ்ச் இன் லெங்க்த்னு எடுத்திருக்கும், புரியுதுங்களா? இந்த லெங்க்த் வந்து இனிஷியல் டயாமீட்டர், இது வந்து ஃபைனல் டயாமீட்டர் டி டேஷ்னு வச்சுங்க. டி மைனஸ் டி டேஷ் தான், அதாவது சேஞ்ச் இன் டயாமீட்டர்ன்றது டி மைனஸ் டி டேஷ்னு எடுத்துக்கலாம். சரி, இது வந்து கிட்டத்தட்ட ஒயர்ன்றது சிலிண்டர்கல் ஷேப் தானே. இப்போ இந்த ஒரு ஒயருக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா பாய்சன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஒயருக்கு வந்து வால்யூம் என்ன ஃபார்முலா சொல்லுங்க, பை ஆர் ஸ்கொயர் எல். பை ஆர் ஸ்கொயர் ஆச்சு தானே இப்போ வால்யூம், பை ஆர் ஸ்கொயர் ஆச்சு தான் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? சரி, இப்போ இது ஈக்குவேஷன் ஒன்னுன்னு எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் ஒன்று நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து இங்கே ஃபார்முலா இப்படி கூட எழுதியிருக்கலாம், பாய்சன் ரேஷியோக்கு நம்ம ஸ்மால் வேல்யூ எடுக்கும்போது சிக்மா இஸ் ஈக்குவல் என்ன பண்ணியிருக்கலாம் சொல்லுங்க, இந்த இது வந்து டிஆர் பை டிஎல்னு கூட போட்டிருக்கலாம் நம்ம, சரிங்களா? சரி, அந்த மாதிரி செய்யலாம் பாருங்க. இப்போ வந்து வால்யூம் இஸ் ஈக்குவல் இந்த இது, அதாவது இது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் ஒன், டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் ஒன்னு எடுக்கிறோம், சரிங்களா? வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் தானே நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம், வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் தானே அஸ்யூம் பண்ணுறோம். அப்போ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரணும் சொல்லுங்க, ஜீரோன்னு வரணும். அப்போ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு இந்த, இது வந்து யூவி மெத்தட் இன்டகிரேஷன் சொல்லுவாங்கப்பா. யூவி மெத்தட் இன்டகிரேஷன்லாம் சாரி டிஃபரன்ஷியேஷன்ல அப்புறம் சொல்லி தரேன். இப்போதைக்கு அப்படியே பண்ற பாத்துங்க, எல்ல வச்சுக்கிட்டு ஆர் ஸ்கொயரை பண்ணா டூ ஆர் டிஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயரை வச்சுட்டு எல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஎல் அப்படின்னு நமக்கு வரும், இப்படின்னு நமக்கு ஃபார்முலா வருது, சரிங்களா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷனை வால்யூம்ல டிவைட் பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை வால்யூம்ல டிவைட் பண்ணலாம். அப்போ வால்யூம்ல இங்கே டிவைட் பண்ணுறீங்கன்னா வால்யூம் இங்கே வால்யூம்ல டிவைட் பண்ணும்போது பை ஆர் ஸ்கொயர் எல் அப்படின்னு வருது. அப்போ பை பை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, வந்து தனியாக எழுதுவோம், டூ ஆர் டிஆர் இன்ட்டு இங்கே ஒரு எல் இருக்கு இல்லைங்களா, டிவைட் பை ஆர் ஸ்கொயர் எல் இருக்கு, பிளஸ் இங்கே என்ன இருக்கு, ஆர் ஸ்கொயர் டிஎல் டிவைட் பை என்ன இருக்கு சொல்லுங்க, ஆர் ஸ்கொயர் எல்னு இருக்கு, கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதில் என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பார்த்தோம்னா, வந்து நல்லா கவனிங்கப்பா, இப்போ இங்க எல் எல் கேன்சல், இங்க ஆர் ஸ்கொயர் ஒரு டூ, இங்க ஒரு ஆர் கேன்சல், இங்க ஆர் ஸ்கொயர் கேன்சல், சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம் பாருங்க. இந்த டிஆர் பை ஆர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் ரேடியஸ், இதுதான் வந்து என்னது, லேட்ரல் லேட்ரல் ஸ்ட்ரெயின். இந்த டிஎல் பை எல் தான் என்ன சொல்லுங்க, லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின், சரிங்களா? அப்போ சரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த டூ இன்ட்டு இங்கே எழுதுகிற பாருங்க, டூ இன்ட்டு டிஆர் டிஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஎல் பை எல்னு வருது, கரெக்டுங்களா? சரி, இப்போ டிஎல் பை எல் கீழே கொண்டு வந்துட்டு இந்த டூ இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, டிஆர் டிவைட் பை ஆர் டிவைட் பை மைனஸ் டிஎல் டிவைட் பை எல் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ வருதுங்களா. இந்த டிஆர் பை ஆர் தான் டெல்டா ஆர் பை டெல்டா ஆர் பை ஆர், இதுதான் டிஎல் பை எல் தான் டெல்டா எல் பை எல். அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது லேட்ரல் ஸ்ட்ரெயின், இது நியூமரேட்டர்ல இருக்கிறது என்ன சொல்லுங்க, இது இது வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின், லேட்ரல் ஸ்ட்ரெயின் வருது. இது வந்து பாருங்க லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின், லாஞ்சிடியூடினல் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு, லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின். அப்ப லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் தான் என்னப்பா, சிக்மா. அப்ப சிக்மா வந்து ஒன் பை டூ வந்திருக்கா, அப்ப சிக்மா ஒன் பை டூ வந்துச்சுன்னா அது பாயிண்ட் ஃபைவ். அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட் அஸ்யூம் பண்ணி நம்ம பாய்சன்ஸ் ரேஷியோ, அதாவது இப்போ பண்ணது இது பாய்சன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சு அது பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கு. அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து இந்த பாடிக்கு வந்து எலாஸ்டி வந்து ரொம்ப, அதாவது இன்ஃபி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், இட் ஹாஸ் டு அப்போஸ் டு சேஞ்ச் இட்ஸ் வால்யூம், அதாவது இதனுடைய சைஸை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். அப்போ வால்யூம் சேஞ்ச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அப்போ அந்த பாடிக்கு வந்து எலாஸ்டிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி. ஸோ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடிக்கு பாய்சன்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ், பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து ஒரு ஒயர் எடுத்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ப்பா, ஒரு ஒயர் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னு எடுத்துங்க, இதுதான் ஒரு ஒயர், இந்த ஒயர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ இருக்கு. இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஒயருக்கு வந்து என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு இது ஸ்ட்ரெச் பண்ணும் போது இதனுடைய லெங்க் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, லெங்க் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அண்டர் ஸ்ட்ரெயின், இட் இஸ் அண்டர் ஸ்ட்ரெயின், லெங்க் டெல்டா எக்ஸஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம ஒர்க் பண்ணி தான் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நாம் ஒர்க் பண்ணும் போது இங்கே ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணது வந்து ஸ்டோர்ட் ஆஸ் ஏ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும், சரிங்களா? ஸ்டோர்ட் ஆஸ் ஏ என்னவா இருக்கும் சொல்லுங்க, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒர்க் டன் டு ஸ்ட்ரெச் தி ஒயர் அப்படி இல்லைன்னா
பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ ஸ்ட்ரெச்சிங் ஒயர் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, அதாவது நாம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெச் பண்றது ஒர்க் டன் சொல்றோம், அந்த டைம்ல எந்த என்ன இருக்கும், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால ஒர்க் நடந்திருக்கும், அது பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ ஒயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு ஸ்டோர்டு இன் ஏ ஸ்ட்ரெச்சு ஒயர் அப்படின்னு பார்க்க போறோம். இன் ஏ ஸ்ட்ரெச்சு ஒயர் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. சரி, இப்போ வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே ஃபோர்ஸ் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் விட்டுருவோம், கே எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஃபோர்ஸ் வேரியபிள்ன்றதுனால ஸ்மால் எக்ஸ்டென்ஷனுக்கு ஒர்க் டன் ஸ்மால் அமௌண்ட்டு போட்டுட்டு மொத்தம் இன்டகிரேட் பண்ணிடுவோம். அப்போ இன்டகிரேட் பண்ணுவோம்னா டோட்டல் ஒர்க் டன் கிடைக்கும். அப்போது இன்டகிரல் டிடபிள்யூ டபிள்யூன்னு வருது, எஃப் பிளேஸில் கே எக்ஸ்னு போட்டுட்டு இது டிஎக்ஸ் போட்டு இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வருது சொல்லுங்க, இது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ வரும், ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அப்போ ஒர்க் டன் வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு, இதுதான் எனர்ஜி ஸ்டோர்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எனர்ஜி ஸ்டோர்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஆஃப் இன்ட்டு கே எக்ஸ் ஸ்கொயர் தானே, இது எப்படி எழுதலாம், கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு எழுதிக்கலாமா, அப்போ கே எக்ஸ் வந்து எஃப்னு எழுதிக்கலாமா. அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எஃப் எக்ஸ், அதான் ஆவரேஜ் ஃபோர்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஆவரேஜ் ஃபோர்ஸ்னா இனிஷியல் ஃபோர்ஸ் பிளஸ் ஃபைனல் ஃபோர்ஸ் பை டூ, இனிஷியல் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும், ஸோ ஃபைனல் ஃபோர்ஸ் பை டூ இன்ட்டு எக்ஸ் எப்படி எழுதியிருக்கும். ஸோ எஃப் இன்ட் எக்ஸ் பை டூன்றது இப்படி ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோருக்கு. இன்னொரு ஃபார்முலா ஆஃப் எக்ஸ்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கே போடலாமா, ஏன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் தானே வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் எஃப் பை கே போட்டோம்னா, அப்போ எக்ஸ் பிளேஸ் எஃப் பை கே போட்டால் என்ன வர சொல்லுங்க, யூ இஸ் ஈக்குவல் ஆஃப் இன்ட்டு எஃப் இன்ட்டு எஃப் பை கே வரும். அப்போ என்ன வருது பாருங்க, யூ எனர்ஜி ஸ்டோர் வந்து ஆஃப் இன்ட்டு எஃப் ஸ்கொயர் பை கேன்னு வருது. சரிங்களா, சரி. அப்போ வந்து உங்களுக்கு எஃப் கே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க, எஃப் எக்ஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க, கேவும் எக்ஸும் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொரு ஃபார்முலா வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்க போறோம் பாருங்க, எனர்ஜிக்குள் ஆஃப் இன்ட்டு எஃப் இன்ட்டு எக்ஸ் இருக்கு இல்லைங்களா. சரி, இப்போ எக்ஸ்ன்றது எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்ன்றது எக்ஸ்டென்ஷன் சேஞ்ச் இன் லெங்த் டெல்டா எக்ஸ் அப்படின்னு மெஜர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து வால்யூமில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். அதாவது ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கப்போ அந்த ஒயருக்கு வால்யூம் இருக்கும் இல்லையா, வால்யூம் கான்ஸ்டன்ட் தானே, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடினா வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏரியா ஆஃப் கிராவிடேஷன் ஏ எடுத்துங்க, லெங்த் வந்து எல்னு எடுத்துங்க, வால்யூமில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா, அப்படி பண்ணும்போது எனர்ஜி கூட ஆஃப் இன்ட்டு எஃப் இன்ட்டு டெல்டா எக்ஸ் டிவைட் பை வால்யூம் வந்து ஏரியா இன்ட்டு லெங்க்த்னு எழுதிக்கலாம். ஏரியா இன்ட்டு லெங்க், ஏன்னா வால்யூம் இக்குவல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டு லெங்க்த், இது வால்யூம் போட்டுக்கலாம். இந்த வால்யூம் அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இது மாற்றி எழுதுற மாதிரி ஆஃப் இன்ட்டு எஃப் டிவைட் பை ஏரியா இன்ட்டு டெல்டா எக்ஸ் பை எல் அப்படின்னு போட்டு இன்ட்டு வால்யூம் எழுதியிருக்கேன். இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா தான் என்ன சொல்லுங்க, ஃபோர்ஸ் பை ஏரியா தான் வந்து ஸ்ட்ரெஸ் கரெக்டுங்களா. அப்போ ஆஃப் இன்ட்டு ஃபோர்ஸ் பை ஏரியா தான் என்னது ஸ்ட்ரெஸ் கரெக்டுங்களா, ஸ்ட்ரெஸ்ன்னு எழுதிக்கலாம் கரெக்டுங்களா. ஸ்ட்ரெஸ் டெல்டா எக்ஸ் பை எல் தான் என்ன சொல்லுங்க, சேஞ்சிங் லெங்க் பை ஒரிஜினல் லெங்க், அப்போ அது ஸ்ட்ரெயின், அது ஸ்ட்ரெயின் எடுத்துக்கலாம். சரிங்களா, இன்ட்டு வால்யூம் வால்யூம். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோருக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு ஃபார்முலா. ஸோ புரிஞ்சுங்களா, ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம். சரிங்களா, சரி. இப்போ வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இந்த ஸ்ட்ரெச்சு ஒயருக்கு வந்து ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம், ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம் அப்படி தானே கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் கொடுத்துருந்தா அப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதியிருக்கலாம், ஸ்ட்ரெயின்னு எழுதியிருக்கலாம். சரிங்களா, அப்படின்னா ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம் சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், ஸ்ட்ரெஸ் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் எழுதலாம். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது, அதாவது இந்த ஃபார்முலா எனர்ஜி டென்ஸ் எனர்ஜி ஸ்டோர் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஃபார்முலா பாருங்க, ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் பிளேஸில் யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் போடுங்க, யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் போட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதனால ஸ்ட்ரெயின் ஸ்கொயர் ஆயிரும் இன்ட்டு வால்யூம் இப்படின்னு கிடைக்கும். இப்படி ஒரு ஃபார்முலா. ஸோ ஆஃப் இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் ஸ்கொயர் இன்ட்டு வால்யூம் அப்படி கிடைக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ட்ரெயின் பிளேஸில் ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் போட்டிங்கன்னா, அப்போ ஸ்ட்ரெயின் பிளேஸில் ஸ்ட்ரெயின் பிளேஸ் இல்லை ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் போட்டால், அப்போ ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் போட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதனால இந்த சாரி இது யங்ஸ் மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸ் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் இன்ட்டு வால்யூம் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த ஸ்ட்ரெச்சு ஒயருக்கு யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம் தான் எனர்ஜி டென்சிட்டி. யூனிட் வால்யூம்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கோ அதுதான் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். எனர்ஜி டென்சிட்டி டினோட்டட் பை சிம்பிள் ஸ்மால் லெட்டர் யூ. எனர்ஜி டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி ஸ்ட்ரெச்சடு ஒயர் டிவைட் பை வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஆக்சுவலா வந்து ஆஃப் இன்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் தானே பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ட்டு வால்யூம் தானே வரும். அப்படி தானே வந்திருக்கும் ஃபார்முலா. டிவைட் பை வால்யூம் போடும்போது என்ன ஆகுது பாருங்க, வால்யூம் டிவைட் பை வால்யூம் போட்டால் அந்த வால்யூம் வால்யூம் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ எனர்ஜி டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின், ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின், இதுதான் வந்து எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டிக்கு ஃபார்முலா, அதாவது எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம். எனர்ஜி டென்சிட்டிக்கு வந்து ஃபார்முலா வந்து ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் வருது. இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா கொஞ்சம் மாற்றி எழுதலாம். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின் தெரியும் இல்லையா. அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி கூட ஸ்ட்ரெஸ் பிளேஸில் யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் போட்டிங்கன்னா அப்போ என்ன வர சொல்லுங்க, யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் ஸ்கொயர், ஸ்ட்ரெயின் ஸ்கொயர் டிவைட் பை டூ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அது இன்னொரு ஃபார்முலா என்னது, ஸ்ட்ரெயின் பிளேஸில் நம்ம யங்ஸ் மாடுலஸ் சாரி ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் போடலாம் இல்லையா. அப்படி போட்டிங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் பிளேஸில் ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் போட்டிங்கன்னா அப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர், ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன வரும்னு சொல்லுதுப்பா, டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு வந்துட்டு பை டூன்னு வந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் பை டூ வைஸ் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நமக்கு வருது. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேப்பா.